நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ இந்த ஒரு ரெண்டு நாட்களாக பிரீமியம் வீடியோ நேயர்களில் இந்த சிறு சிறு கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஒரு 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 கேள்விக்காக பதில் கொடுக்காம மொத்தமாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குறேன் இல்லையா. இந்த கேள்வி கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்கறது வந்து எல்லோருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக அது வரவேற்கிறீங்கன்னு தெரியுது. கமெண்ட்டுகளை பார்த்தாலே இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் கொடுங்க பதில் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. அதுவும் போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க, ஐயா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த சிறு சிறு கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால இந்த பாணியை கொஞ்ச நாள் தொடர்ந்து விட்டு அதன் பிறகு ஒரு முக்கியமான சூட்சுமத்தை ஒரு சில தினங்கள் விளக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளானடரி அஸ்பெக்ட் கன்ஜெக்ஷன் டிஃபரன்ஸ், கிரகங்களின் 193வது வீடியோவில் கிரகங்களின் பார்வை சேர்க்கை வித்தியாசத்தில் சரண் என்ன கேட்டிருக்கிறீங்க. சரண் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மற்றும் பார்வை பற்றி வித்தியாசம் கொடுங்கள். நிறைய சொல்லியிருக்கிறேன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையை பற்றி. பழைய வீடியோக்களை பாருங்க, புது வீடியோக்களும் போட்டிருக்கிறோம், பிரீமியம் வீடியோக்களும் போட்டிருக்கிறோம். ஆக கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இருக்கிறதுலே சிறு கேள்விகளுக்கு சின்ன சின்ன இதுகளுக்கு நல்லா இதாக கொடுப்போம். செவ்வாய் சுக்கரனை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், தேவைப்படும் போது வேற இதில் சொல்லி கொடுப்போம், இப்போ வேண்டாம். சரியா சரண். நாவலடி ஆர் பழனியாண்டி, நாவலடி ஆர் பழனியாண்டி, என் மானசீக குருவிற்கு வணக்கம். மீனத்தில் உச்சமடையும் சுக்கிரன் வர்க்கோத்தமும் பெற்று சூரியனுடன் அஸ்தங்கம் அடைந்தால் சுக்கரனுடைய பலம் எவ்வாறு இருக்கும் ஐயா? நாவலடி ஆர் பழனியாண்டி, மீனத்தில் சுக்கிரன் உச்ச வர்க்கோத்தமம், சுப கிரகங்கள் உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவது நல்லது இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். சுருக்கமான பதில்களா சில இதுக்கு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு விரிவான பதிலாக சொல்லிடுவோம். மீனத்தில் சுக்கிரன் உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவதும் பௌர்ணமி சந்திரன் ரோகிணி 3வது பாதத்தில் உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவதும் குரு புனர்பூசம் 4வது பாதத்தில் உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவதும், குருவின் பரம உச்சப்பாக எடுத்துக்கிட்டீங்கனாலே 5வது டிகிரி அதாவது பூச நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் தான் வருவார். பூச நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அவர் இருந்தால் தான் உண்மையிலேயே நல்லது. இதில் என்ன ஒன்றுன்னா சாரம் அதாவது உச்ச வர்க்கோத்தமம் அப்படிங்கிற போது இந்த 3 தான் ரொம்ப சுபகிரகம், பௌர்ணமி சந்திரன் சுக்கிரன் உச்ச சுக்கிரன் முழு நிறை பௌர்ணமி சந்திரன் குரு தனித்த புதன் கூட மிகப்பெரிய சுபர்னு அப்புறமா தான் வரணும். அவர் சித்திரை 4வது பாதத்தில் உச்சம் வர, சித்திரை 2வது பாதத்தில் உச்ச வர்க்கோத்தமம் அடைவர் கன்னிராசியில். பரம உச்சப்பாகை பரமநீச்சப்பாகையிலே கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது அப்புறமா போர்டில் இந்த பரம உச்சப்பாகை இதெல்லாம் வாயில் சொன்னாலே உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் எழுதி தான் காட்டணும். ஆன்லைன் கிளாஸஸில் சில வெயிட்டிங்கில் இருக்கிற சில டிகிரி வைஸ் நுணுக்க விஷயங்கள், பரம உச்சப்பாகை என்பது என்ன, பரம நீச்சப்பாகை என்பது என்ன. உதாரணமாக ஐப்பசி மாதம் 20வது தேதிக்கு பிறகு அதாவது 920 டிகிரிக்கு பிறகு சூரியனை நான் நீச்சமாக எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் அதை நிரூபிச்சிருக்கிறேன். இந்த பரம உச்சப்பாகை பரம நீச்சப்பாகை ஒரு கிரகத்தின் அந்த உச்ச 180வது டிகிரி, பௌர்ணமியின் உச்ச 180வது டிகிரி வருது இல்லையா. அப்போ அந்த பௌர்ணமியின் உச்ச 180வது டிகிரி, அமாவாசையின் உச்ச நீச்ச 180வது டிகிரி, இது போன்ற நிலைகளில் பெரிய நுணுக்கங்கள், சுபத்துவ பாவத்துவ நுணுக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு டிகிரியாகவும் கிரகங்களை பார்க்கும்போது தான் பலம் வரும். பொத்தாம் பொதுவாக 4 இழுது இருக்கா 5 இழுது இருக்கா அது மாதிரியான அமைப்புகளை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை ஆன்லைன் கிளாஸஸில் பார்க்குறோம் பார்ப்போம். அதை விட முக்கியமும் மிக முக்கியம் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக நான் ஒரு 10-15 நாள் அதுக்கான செட்டப்ஸுக்கு எனக்கும் நேரம் இல்லை, எனக்கும் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதனால தான் வந்து அந்த நேரம் இல்லாத காரணத்தினால தான் தள்ளி போகிறது. ஒரு 10-15 நாளில் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான செட்டப்ஸ், அதுக்கான கேமராலாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, அதுக்கான ரூம் ரெடி வேணும் இல்லையா எனக்கு. அதுவும் வாரத்தில் வந்து 2 மணி நேரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்ற போது அதற்கான ஒரு செட்டப்பாக வேணுன்றதை ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். அது ரெடியானவுன்னு நிச்சயமாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு 10-15 நாள் ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணுன்றது இதுதான், ஜனவரியில் ஆரம்பிக்கலாம்னு. கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்குள்ளேயே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அது வந்து ஒரு இதாகவே நம்ம கொடுத்துருவோம். ஆன்லைன் கிளாஸஸ் உறுதியாக உண்டு. ஏன்னா 1000கணக்கான பேர் கேட்குறீங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ வெல்கமாக இவ்வளோ தூரம் கேட்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ என்னிடம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கின்ற போது நான் அதற்கேற்றார் போல நடந்துக்கிறதுக்காக சில தயாரிப்புகள் தேவைப்படுகிறது ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. சரி, இப்போ
நாவலடியார் பழனியாண்டி, என் மானசீக குருவிற்கு வணக்கம். மீனத்தில் உச்சமடையும் சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்று சூரியனிடம் அஸ்தகமம் அடைந்தால் சுக்கரனுடைய பலம் எவ்வாறு இருக்கும் ஐயா? பொதுவாக ரேவதி 4 பாகத்தில் அவர் வந்து உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவார். சுக்கிரன் உச்ச வர்க்கோத்தமத்தை அடைவது காரக விஷயங்களை முழுமையாக தர்றதில்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஒரு இயற்கை சுபகிரகமும் உச்ச கிரகம் அடைவது என்னுடைய அனுபவத்திலும் சில மூல நூல்களின் அமைப்பிலையும் அதைத்தான் வந்து குருச்சந்திர யோகமே நல்லா இருக்காதுன்னு சொல்கிறோமே. குருச்சந்திர யோக அமைப்பே வந்து சந்திரனும் வளர்புரை சந்திரனோடு குரு தனித்து அதிக சுபத்துவமாக இருக்கிற நிலையில் அந்த பாவகத்தை கெடுக்கிறாருன்றதை நிறைய இடங்களில் நானே உணர்ந்திருக்கிறேனே. இப்போ அது சம்மந்தமாக கூட ஒரு கேள்வியை பார்த்தேன், 8 இடத்துல குருவும் சந்திரனும் அதிக சுபத்துவத்தோடு இணைந்திருந்தால் ஆயுளை கெடுக்குமான்னா? ஆம், சில நிலைகளில் அந்த இடத்துல ஆயுளை கெடுக்கும். ஆனால் மற்ற பிற விஷயங்கள்லேயும் அந்த அமைப்பு லக்னாதிபதியும் கெட்டு ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதியும் கெட்டு எட்டில் குருச்சந்திரன் இருக்கும்போது அற்பாயம். பலன் அறியறதுன்றது மூணு காம்பினேஷன்ஸையும் அப்படியே கொண்டு வந்து அப்படியே பார்க்கறது தான். இப்போ இதிலே ஒரு கேள்வி படித்தேன், இப்போ ஒரு பிரீமியம் நேயர் கேட்டிருக்கிறீங்க, எட்டில் குருச்சுக்குரன் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஒரு பாவகத்தில் அதிக சுபத்துவமாக குருவும் சுக்கரனும் குருவும் சந்திரனும் குருவும் வளர்பிறை சந்திரனும் இருக்கும் பொழுது அந்த பாவகம் கெடும்ன்றீங்களே, அப்போ 8 இடத்துலேருந்து அந்த பாவகம் கெடும், அதாவது ஆயுள் கெடும். சரி, ஆயுள் கெட்டு 70 வரைக்கும் இருக்கிறாரேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னாதிபதி வலுத்து, ஆயுள் காரகனாகிய சனி வலுத்து, அட்டமாதிபதியும் வலுத்திருப்பார். எல்லா நிலைகளிலும் அனைத்தையும் பொருத்தி பார்த்து சதவிகித கணக்கை போட்டு 120 மார்க் போட்டுக்கோங்க. 100 மார்க்ன்றத ஜோதிடத்தில் மறந்துடுங்க, சதவிகித கணக்கை மறந்துட்டு 120 அதை 3-4 பிரித்து 30-40 மார்க்குகளை கொடுத்து அப்புறம்தான் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் முடிவுக்கு வரணும், கரெக்டாக இருக்கும். பாரம்பரிய ஜோதிடத்தில் நீங்கள் எதையும் துல்லியமாக கண்டிப்பாக சொல்லவே முடியும், ஆனால் அனைத்து விதிகளையும் நீங்கள் உணர்ந்து பொருத்தி பார்க்கும் பொழுது. அப்போ இப்போ இந்த கேள்வியிலிருந்து அந்த கேள்விக்கு ஜம்ப் ஆகணும், ஆனால் இதை முடிச்சிடுறேன். உச்ச வர்க்கோத்தமம் என்பதை நீங்கள் அளவுக்கு மீறிய சுபத்துவம்னு தான் எடுத்துக்கணும். பாவ கிரகங்களுக்கு உச்ச வர்க்கோத்தமம் சொல்லலை, நான் சுபகிரகங்களுக்கு தான் சொல்கிறேன். பௌர்ணமி சந்திரன், குரு சுக்கிரன், 4 நிலையில் தான் தனித்த புதன் வருகிறார், அவரை எடுத்துக்க வேண்டாம். அவர் செவ்வாய் 2 பாகத்தில் உச்ச வர்க்கோத்தமம் அடைவார், அவரை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவர் குறைந்த நிலை சுபத்துவம் தான். சரி, இந்த அமைப்பில் எப்பொழுது அதிக சுபத்துவமான ஒரு இடத்துல ஒரு கிரகம் சுபத்துவத்தை பெறுகிறதோ அளவுக்கு மீறான நமது நிலையோ அதனுடைய காரகத்துவங்களை செய்கிறதே இல்லை. மீனம் 4 பாகத்தில் தான் அவர் உச்ச வர்க்கோத்தமம் அடைவார். இன்னொன்று, அவர் இதை விட்டே ஜம்ப் ஆகாத ஆள், புதனை விட்டே பிரியாத ஆள், அங்கேயே புதன் இருந்தால் தன்னுடைய உச்ச வர்க்கோத்தம உச்சத்தை உச்ச பலனை ஒரு புதனுக்கு கொடுத்து தான் வலுவிழப்பார். நீங்கள் இங்கே என்ன சொல்லிட்டீங்க, அந்த உச்ச வர்க்கோத்தமம் அடைந்தவர் சூரியனோடு அஸ்தகம் அடைந்தால் 9 அவர் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். 9 இருக்கிறாரா? அஸ்தமன நிலையின் ஆரம்ப நிலவில் இருக்கிறாரா? டிகிரி வைஸ் பாருங்கள், டிகிரி வைஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் வரும்னு அடிக்கடி சொல்லுகிறேன். 18 கொண்ட ஒரு பரப்பளவில் அவர் அஸ்தகம் அடைவார். அதாவது சூரியனை மையமாக வைத்து இந்த பக்கம் 9, இந்த பக்கம் 9, இந்த 9 நுழைய சூரியனை நெருங்கும்போது அஸ்தமனத்தை நெருங்கிறார். சூரியனோடு 0 இருக்கும்போது முழுக்கவே தன்னுடைய ஒரு இதை கொடுக்கறதுக்கான வழி வளர்ந்திருப்பார். அதே நேரத்தில் நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சுக்கிரன் அஸ்தமங்கம் அடைந்தால் மட்டுமே கல்யாணம் ஆகாமல் போகிறதில்லை. போன ஒரு இதில் சொல்லியிருந்தேன், சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் திருமணமாகும், ஒரு பெண் கிடைப்பார்னு சொன்னேன். எல்லா நிலைகளிலும் நீச்சமும் அஸ்தமனம் இதெல்லாம் ஒன்று தான். நீச்சமாவது பாவத்துவம், அஸ்தமனம் வந்து பாவத்துவமும் வேறு சில நிலைகளும் கடந்தது. அதாவது சூரியனோடு சேர்ந்து தன்னுடைய வலுவை கொடுக்கின்ற நிலைமையை அடைகிறார். தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க இயலாத ஒரு நிலைமையை தான் அவர் அடைகிறாரே தவிர எல்லாவற்றிலும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீச்சம் என்பது குறைந்த அளவு பாவத்துவம், அதற்கு நிகரானது தான் அஸ்தமனம். ஆனால் அவர் வேறு வகையில் தன்னுடைய பலனை சூரியனிடம் கடன் கொடுக்கிறார் என்றுதான் அங்கே அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த நிலைமையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 9 இருக்கும்போது அவர் அஸ்தங்க அடைவார்னு அர்த்தமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்குமே உச்ச சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அடைந்திருந்தாலும் அவர் தன்னுடைய காரகத்துவங்களை தருகின்ற இயல்பை அடைவார். தயவு செய்து ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளுங்கள், மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இங்கே அந்த இடத்துல என்ன வந்துருது அப்படின்னு சொன்னா, சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? சொகுசு, காமம்,
அதிகமான பெண்களால் லாபம், பெண் சுகம் பெண்களால் லாபம், கவர்ச்சியான அமைப்புகள், கவர்ச்சி தோற்றம், இது போன்ற நிலைகளை வந்து சுக்கிரன் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி நெருங்குற வரைக்குமே, சூரியனை நெருங்குற வரைக்குமே அவர் உச்சத்தின் சொகுசு தன்மையை கொடுக்கும் இதுல இருப்பார். பெண்கள் சம்பந்தப்பட்ட லாபம், நிறைய பெண்கள், பெண் சுகம், பெண்கள் நிறைந்த இடங்கள்ல பெண்களை நிறைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுதல், பெண்களால் லாபம் அறிதல், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களை பெண்கள் 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 பெண்கள்னு நல்ல விஷயமா வந்தோம். ஒருவர் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் நடத்துறாரு, 1000 பெண்களை வேலைக்கு வச்சு அதுல தொழில் பண்றாரு, சுக்கிரன் அவருக்கு வலுவாக இருக்கிறான் அர்த்தம். பெண்கள் விதேயன்னு சொல்லப்படுகிறது, பெண்களால் விரும்பப்படுபவர், பெண்களால் லாபம் காண்பவர். சுக்கிரன் வந்துட்டாலே முழுமை பெண் கிரகம் வந்துடணும், அதுல எல்லாத்தையும் அடக்கம், அதாவது காமமும் சேர்த்துன்னு அடக்கம். சரி, இங்கே நான் நீச்ச சுக்கிரனுக்கு சொன்னதை போல சுக்கிரன் இயல்பாக இருந்தாலும் அதிக வலுவாக இருந்தாலும் அதிக பெண்கள், இயல்புன்றது என்ன, ஒரு தன்னுடைய வீட்டில் இருக்கிறது. உச்சம் என்பது என்ன, அதிக நிலையில இன்னொரு வீட்டில் இருக்கிறது. ஆட்சியாக அவர் சுக்கிரன் இருந்தாலே ஒரு பெண் என்னென்ன வேறு சில பெண்கள் மூலமான லாபம், எல்லாத்துக்கும் தவறான அர்த்தத்தையும் எடுத்துக்கூடாது, எல்லாவற்றிற்கும் தவறான அர்த்தங்கள் இல்லை, அங்கே உள் நுணுக்கங்கள் இருக்கின்றன. சுக்கிரன் யாரோடு சேர்கிறார், எந்த வீட்டில் இருக்கிறார், 3, 7, 12 பாவகங்களில் இருக்கிறாரா. பெண்கள் அப்படின்னு நான் அழுத்தி சொல்றது, நாம் பெற்ற மகளையும் மனைவியையும் நம்மை பெற்றவளையும் நம்முடன் பிறந்த சகோதரிகளையும் உடன் இருக்கின்ற தோழிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே உறவுகளை குறிக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும், லக்ன பாவகத்தை பொறுத்து. அப்ப நீச்சமடைந்த சுக்கிரனுக்கு ஒரு பெண்ணை பெறக்கூடிய தகுதி இருக்கும் என்று நான் சொல்வதை போல, 0 டிகிரியில அஸ்தகங்கம் அடைந்த சுக்கிரனுக்கும் ஒரே ஒரு பெண்ணிடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் அதிகமான வலுவை இழந்தாலும் ஒரு மனைவியை கொடுப்பார், அந்த மனைவியோட சந்தோஷமா இருக்கிறத கொடுப்பார், பாபத்துவம் தான் அடையக்கூடாது. இங்கே சனி ராகு செவ்வாயுடன், சனி ராகு முழுமையான பாபத்துவம், செவ்வாய் முக்கால் பாபத்துவம், இவர்களோடு அடைகின்ற அஸ்தமன அமைப்பை சூரியனோடு அடைய மாட்டார். ஏன்னா 49 டிகிரிக்குள்ள வந்து அஸ்தமனம் ஆகிக்கிட்டே போறதானே. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் சுத்தமாக இல்லை, சுக்கிரனுக்கு இந்த 9 டிகிரியிலிருந்து 5 டிகிரி வரைக்கும் அவர் வந்து ஓரளவுக்கு முழு உச்சத்தை, எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்ல இருப்பார். உச்சம்னு தான் இல்லை, எல்லா வீடுகளிலும் அஸ்தமனம் நடக்கும். இருக்கும் வீட்டின் நிலையை பொறுத்து மீனத்துன்னு வந்துட்டீங்க, மீனத்தில் உச்சமாக இருக்கிறார், சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் 9 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது, அப்படி ஒன்றும் பெரியதில்லை, நல்ல பலன்களை தருவார், அருமையான சொகுசு எல்லாவற்றையும் சுக்கிர தசை சுக்கிர சம்பந்தப்பட்ட திசைகளில் தருவார். 8 டிகிரி, 7 டிகிரி, 5 டிகிரி வரைக்குமே அவர் ஓரளவுக்கு தான் வலுவிழப்பார், ஒரு 30 மார்க் குறைய வச்சு 70 மார்க்கில் வருவார். 5 டிகிரிக்கு அப்பால் அவர் அப்படியே சூரியனோடு நெருங்க நெருங்க தன்னுடைய வலுவை சூரியனிடம் இழக்க ஆரம்பிப்பார், பாபத்துவம் அடையல, சூரியன் தான் அவர் தருவார். அந்த மாதிரியான அமைப்புகளில் சூரியன் தரக்கூடிய அமைப்புகளில் அல்லது சுக்கிரனின் வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் தருகின்ற அமைப்பில் வந்துருவார். முக்கியமாக ராகு கேதுக்கள் சுக்கரனுடைய வீடுகளில் இருந்தால் சுக்கரனுடைய முழு பலனை அப்படியே கொடுப்பாங்க. துலாத்திலேயோ ரிஷபத்திலேயோ மீனத்தில் உச்சமான அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, மீனத்தில் உச்சமாகி அஸ்தமனம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ராகு கேதுக்கள் ரிஷபதுலாத்துல அருமையான அமைப்புல இருந்தா சுக்கிரனை போலவே ஜெராக்ஸா அப்படியே கொடுப்பாங்க. சரி, இந்த அமைப்புல நீங்கள் கேட்டது உச்ச வர்க்கோத்தமம் தன்னுடைய காரகத்துவங்களை தர இயலாத நிலைமை, அதுக்காக நீச்சம்லாம் சொல்ல முடியாது. அதிகமான சுபத்துவ அமைப்புல அளவுக்கு பாயாசம் தான் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பாயாசம் பிடிக்கும், 1 டம்ளர் குடிப்பீங்க, 2 டம்ளர் குடிப்பீங்க, பாயாசத்தை மட்டுமே இவ்வளோ பெரிய ஜக்கில் குடிப்பீங்களா, குடிக்க முடியாது இல்லையா, தவிட்டிடும். அதை போலத்தான் இந்த உச்ச வர்க்கோத்தமத்தை புரிஞ்சுக்கங்க. ஸோ உச்ச வர்க்கோத்தம அமைப்பில் அவர் இருக்கும்போது சொகுசு வாழ்க்கையை தருவதில்லை, இயல்பான ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் தருவார். சொகுசா ஆடம்பரமா ஆடம்பர விஷயங்கள் இதெல்லாம் அவர் கொடுக்கறதே இல்லை. கூடுதலாக அவர் அஸ்தமனத்தையும் அடைந்து விட்டால் இங்கே அவர் முழுக்க கிட்டத்தட்ட வலுவிழந்தார்னு அர்த்தம். ஆயினும் உடனே நெகட்டிவாக போயிட்டு பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, இது கிடையாது, அந்த மனிதனுக்கு தேவையான அன்றாட சராசரி வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, 2-வீலர் லெவல், அந்த லெவலில் அவர் அவனுக்கு கொடுப்பார். இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாவலடி பழனியாடி. சரி, வெற்றி ஐயா, வடநாட்டு ஜோதிடர்கள் சிலர்
தாங்களின் ஜாதக அமைப்பை போல லக்னமும் ராசியும் வேறு அணிகளில் இருக்கும்போது விம்சோத்ரி தசா முறையில் லக்ன புள்ளி விழும் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பார்த்தால் பாவக பலன் சரியாக இருக்கும் என்று கூறுவது பற்றி தங்களுடைய மேலான கருத்து. மறுபடியும் வாசிக்கிறேன். ஐயா, வடநாட்டு ஜோதிடர்கள் சிலர் தாங்களின் ஜாதக அமைப்பை போல லக்னமும் ராசியும் வேறு வேறு அணிகளில் இருக்கும் பொழுது விம்சோத்ரி தசா முறையில் லக்ன புள்ளி விழும் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பார்த்தால் பாவகத்தின் பலன் சரியாக இருக்கும் என்று கூறுவது பற்றி தங்களுடைய மேலான கருத்து. தவறு. விம்சோத்ரி தசா புக்தியுடைய பேசிக்கை புரிஞ்சுக்காததுனால வருகின்ற குழப்பம் இது. சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் நட்சத்திரம், அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இதையும் வந்து இப்போ இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் படித்து படித்து ஆன்லைன் கிளாஸஸ் வரும்போது கொஞ்சம் இதாகவே சொல்லித்தர்றேன். இதிலெல்லாம் ஒரு 20 நிமிஷம் ஒரு வீடியோ போடும்போது இவ்வளோத்தையும் நான் சொல்லி கொடுத்துட முடியாது. ஜோதிடம் கடல். வாழ்நாள் முழுக்க உட்காந்து தினசரி காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்று நீ கேட்கறதுக்கு உங்களுக்கு தான் போரடிச்சு போவோம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உள்ளதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு இது பிடிச்ச சப்ஜெக்ட். ஆனால் உங்களுக்கு ஹாபியாக இருக்கும். எவர் ஒருவருக்கு சுவாசம், ஒரு விஷயம் வந்து சுவாசமாக போகிறதோ அப்போ போர் அடிக்காது இல்லையா? சரி, இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் நட்சத்திரங்களில் தான் விம்சோதிரி தசா அமைப்புகளே இருக்குது. சந்திரனை பற்றி ஒரு ஃபில்டரை போல செயல்படுவார்னு சொன்னேன், ஒரு வடிகட்டியை போல சந்திரன் செயல்படும். நீங்கள் கேட்கறது என்னன்னா ரெண்டுமே வேற வேற அணியெல்லாம் விட்டுருவோம். விம்சோத்ரி தசா 120 வருஷம் கொண்ட அந்த தசாபக்தி அமைப்பில் சந்திரனுக்கு பின்னால் இருக்கிற மாதிரி லக்ன புள்ளி, இதில் வடநாட்டு ஜோசியர் தானே வேண்டாம், சவுத்திலே சில பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் சரியாக வரல. அப்படி இருந்தால் பராசர மகரிஷி அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாரே. மூலத்தை அருளிய தகப்பன் அவர் தானே, அவரே சொல்லியிருப்பாரே. சந்திரனுக்கு பின்னால் இருக்கும் நட்சத்திரங்கள், இதுதான் கான்செப்டே. லக்னத்திற்கு பின்னால் சூரியனுக்கு லக்ன அமைப்பின் பின்னாடி இருக்கின்ற அமைப்புகள் இல்லை, சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்கள். இது ஜெகத்தையாளம் மகத்தின் ராணி கட்டுரையில் கூட சில விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் பாருங்க. நட்சத்திரங்களின் ஒளியை சந்திரன் வாங்கி ஒரு வடிகட்டியைப் போல ஒரு ஃபில்டரைப் போல செயல்பட்டு அதனுடைய ஒளியையும் கலந்து ஜனிக்கின்ற அந்த ஒளியின் மையப்புள்ளி, அதிகமான மையப்புள்ளி வளர்க்குற இதில் ஒளி மையப்புள்ளி விழுகிற நேரத்தில் பிறக்கிற குழந்தை உயர்வடி பிறப்பாகுதுன்னு சொல்லும்போது இதை இதைத்தான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே விம்சோத்ரி தசாபுக்தி முறை என்பது சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்கள், அதாவது சந்திரன் தன்னுடைய தனக்கு பின்னால் இருக்கின்ற அதாவது வருகின்ற நட்சத்திர ஒளிய நட்சத்திரங்களின் ஒளி எந்நேரமும் பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுக்கும் பூமிக்கும் நடுவே சந்திரன் இயங்கி கொண்டிருக்கிறது, எந்த நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் எந்த நட்சத்திர ஒளிக்கு அந்த தான் சந்திரனுடைய நட்சத்திரம் நம்ம ராசின்னு சொல்கிறோம். எந்த நட்சத்திரத்தின் ஒளிக்கு அப்படியே நேராக கிராஸ் ஆகும்போது அதனுடைய ஒளி, சூரியனுடைய ஒளி, தன்னுடைய ஒளி, பிரதிபலிப்பு, சூரிய பிரதிபலிப்பு ஒளி மூன்றையும் சேர்த்து அப்படியே பிரதிபலித்து கொண்டே எந்த நேரமும், எந்த நேரமும் சந்திரன் சூரிய ஒளியையும் ஒரு நட்சத்திர ஒரு நட்சத்திர கூட்டத்தின் ஒளியையும் தன்னுடைய சுய ஒளியையும் கலந்து பூமிக்கு பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. அப்போ சூரிய ஒளி மிகுதியாக 100% இருக்கின்ற நாளும் சந்திர ஒளி மிகுதியாக 100% இருக்கின்ற பௌர்ணமி நாளும் ஒரு நட்சத்திரத்தின் ஒளி நன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது அந்த ஒளியும் கலந்து இந்த மூன்று ஒளிகளும் பூமியின் பரவலாக ஸ்ப்ரெட்டாக விழுகுது. அந்த பூமியில் ஸ்ப்ரெட்டாக விழுகும்போது இந்த பரவல் ஒளிக்கு ஒரு மையப்புள்ளி இருந்தே தீர வேண்டும். அந்த மையப்புள்ளியில் பிறக்கின்ற குழந்தை அதிக சுபத்துவமாக இருந்தால் ரொம்ப ஓஹோ குழந்தை, அதிக பாபத்துவமாக சந்திரன் சூரியன் நட்சத்திரமுடைய பாபத்துவ ஒளியோடு சந்திரன் குழந்தை தரித்திர குழந்தை. அந்த அதிக சுபத்துவ ஒளியில் மையப்புள்ளின்றது சென்டிமீட்டர் கணக்கில் வந்துடணும். அந்த மையப்புள்ளியில் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது வந்து அரசனாகவும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் 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 அந்த குழந்தைகள் பிறந்தால் அதற்கேற்றாற் போல ஒளி மைய புள்ளி கேட்டாற் போல தான் நிச்சயமாக பிறப்பின் அமைப்புகள் அத்தனையாக அமைகின்றன. ஆகவே சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திர அமைப்புகளை மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நிச்சயமாக சூரியனுக்கு பின்னால் இருக்கின்ற லக்னத்தின் பாவக முனை எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து விம்சோதரி மகாதசை பார்த்தலாமே, இல்லை அது சரியாக வராது. நானும் அதெல்லாம் போட்டு பார்த்துருக்குறேன் 5-10 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக வர்றதில்லை.
பராசர மகரிஷி கண்டுபிடிச்ச அந்த விம்சோத்ரி தசை வந்து பா, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஜோதிடத்தை வந்து சாதாரணமாக நினைப்பவர்கள், மூட நம்பிக்கை, பகுத்தறிவு அப்படி இப்படின்னு பேசுறவங்க எல்லாம் தசாபக்தி முறையில வந்து உண்மையான, அதாவது ஜோதிடத்தை பொய் என்று சொல்வதற்கும், ஒரு விஷயத்தை பொய் என்று சொல்வதற்கும் அந்த விஷயத்தை நீங்க கத்துக்கணுன்றதான் உண்மை. ஒரு ஒன்ன குறை சொல்றோம்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் குறை சொல்ல முடியும். நானே ஜோதிடத்தின் சில உட்புரிவுகளை குறை சொல்றேன்ல, நிமலாஜி சும்மான்றேன், சில விஷயங்கள்லாம் வந்து சும்மா ஏதோ அடிச்சு விட்டு போறதுன்றல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இல்லைன்றேன். சில முறைகளையே கம்பக்குன்றேன், ஜோதிடத்துல சென்ற நூற்றாண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சில முறைகளையே நான் கம்பக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அதையும் பார்த்துருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். பாரம்பரிய ஜோதிட முறைகளை தவிர மற்ற முறைகளை நான் ஏற்றுக்கொள்ளாத காரணம், மற்ற முறைகளையும் நான் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பதால் தான். அனைத்தையும் தெரிந்து ஆர்வத்தில் சின்ன வயசில் உங்களை மாதிரி தான் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். கைரே கற்றுக்கிட்டேன், கேபி கற்றுக்கிட்டேன், வாஸ்து தெரிஞ்சுக்கிட்டேன், நியூமாலஜி தெரிஞ்சுக்கிட்டேன், அது தெரிஞ்சுக்கிட்டேன், நியமாலஜி அது அப்படி இப்படின்னு வருதில்ல, அவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கடைசியில் எது அங்கே நிறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு தான் பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து நின்னேன். அனைத்திற்கும் தாய் அம்மாகிட்டே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பின் அடிப்படையில் பராசர மகரிஷி கண்டுபிடித்த நமக்கு அருளிய இந்த விம்சோத்ரி தசாபக்தி வந்து முழுமையானது. அவர் போட்ட அந்த தசாபக்தி அந்த சித்திரம் சூட்சும பிராணன் முறைகள்லாம் இது வரைக்கும் போடாத மிகப்பெரிய கணக்குகள். எப்படின்றது என்னன்னு தெரியல, ஒளியை வச்சு தான் அவர் ஏதோ பண்ணியிருக்கிறாரு, பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற லக்ன பாவக அமைப்புகள் சரியாக வராது. சரி, அடுத்து ஆர் டி சர்மா, எஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு மை சன் மேரிட் டிஃப்ரெண்ட் கேஸ் லிவிங். இன்னொன்று, நிறைய பேர் இங்கிலீஷில் கமெண்ட் கொடுக்குறீங்க. இங்கிலீஷில் கமெண்ட் கொடுக்குறத விட தமிழில் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு படிப்பேன். இங்கிலீஷ்ன்ற போது எனக்கு தெரியாத, நான் அந்நிய மொழின்ற போது டக்குன்னு நல்ல கேள்வியாக கூட கொடுத்துருப்பீங்க, நான் அதை படிக்காம அப்படியே ஜம்ப் ஆவேன். ஆர் டி சர்மா என்ன கொடுத்துருக்கீங்க, நோவிங் ஹவு டு மேரி ஓல்டர், அதிகமான வயதில் மண்ணே. எஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு மை சன் மேரிட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேஸ்ட் லிவிங் ஹாப்பிலி. கரெக்ட், நல்லது. ஹிஸ் லக்னா மிதுனா has Mars and Sunny 7th house. Lord Guru is in 9th Kumbha Sunny house. Sumba Kumbha Sunny house. Correct. நான் சொல்லியிருக்கேன்ல, 7-10 பாவங்கள் இந்த மாதிரி இருந்தா அந்நிய மொழி மதம் எப்படின்றத பார்க்கணும். சரியா? சரி. கார்த்திக் ஜே, குருவே, ஒரு கிரகத்தின் தசை நடக்கும்போது அதன் பாவத் பாவகத்தை ராசி கட்டத்தில் பார்க்க வேண்டுமா அல்லது பாவக கட்டத்தில் பார்க்க வேண்டுமா? உதாரணமாக 6-8 மறைந்து லக்னத்தில் ராசி கட்டத்தில் இருந்தாலும் பாவகத்தில் 12 இடத்திற்கு போய்விட்டால் 6 நேர் கேந்திரத்திலும் லக்னத்திற்கு மறைவிலும் போயிடுவாரா? எத்தனையோ உயர்நிலை வகுப்புல சொல்லி கொடுத்ததுதான் வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஒரு 2 வேஸ்ட் பண்றீங்க. பாவகம் ராசி கட்டத்தின் துல்லியமாக்கப்பட்ட ஒன்று. அதுலேயும் சில நிலைகள் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு கிரகத்தில் ஒரு ராசியில் ஒரு வீட்டிலையும் பாவகத்தில் 100 வீட்டிலையும் இருக்கும்போது என்ன சொல்லப்படுகிறது, அனைத்தையும் ஒரு கிரகத்தின் ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம், ஸ்தானபலம் அனைத்தையும், பார்வை, சேர்க்கை அனைத்தையும் ராசி கட்டத்தில் கணக்கிட்டு கொண்டு அதன் தசை நடக்கும் பொழுது பாவகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை மட்டும் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. பாவகத்தை பற்றி ஒரு விடியை போட்டிருக்கிறார், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அப்படி வரவே மாட்டீங்க கார்த்திக். பாவகம் ஒரு கேள்வியை தயவுசெய்து கேட்கும் பொழுது, இதை பற்றி நான் ஏதாவது வீடியோ போட்டிருக்கிறேனா, எங்கேயாவது சொல்லியிருக்கிறேனா, இப்போ வந்து பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுக்க சொல்லியிருக்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் சர்ச் பண்ணுறதுக்கு. ஆகவே பாவகம் என்பது தசையில் மட்டும் பார்க்கப்படக்கூடியது, அதுலேயும் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சில நிலைகளில் பார்க்குறேன், அதாவது 6 வீட்டில் இருக்கின்ற கிரகம் பாவகத்தில் 7 வீட்டிற்கு சென்று விட்ட போது இங்கே மூல விதியான 7 வீட்டு பலனை செய்யுங்கிறது பொருந்தி வரல. சில இடங்களில் பொருந்தி வரல. அதாவது ஒரு பாவக விதி என்னன்னா, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எத்தகைய ஸ்தான பலத்திலோடு இருக்கிறதோ, உச்சம், ஆட்சி, நீச்சம், பகை, அது போன்ற ஒரு ஸ்தான நிலைகளை, ஸ்தான பலத்தை கணக்கிட்டு கொண்டு கூடவே பார்வைகளையும், பாவக கட்டத்தில் பார்வையெல்லாம் கிடையாது, பாவக கட்டத்தில் உச்சம் நீச்சம் ஆட்சி கீச்சு எதுவுமே கிடையாது. பாவகத்தில் அந்த பாவகம் எத்தனையாவது டிகிரி முதல் எத்தனையாவது டிகிரி வரைக்கும் இருக்கின்ற அந்த ஒரு கணக்கு மட்டும்தான். ராசி கட்டத்தில் தான் ஒரு கிரகத்துடைய உச்சம் நீச்சம் ஸ்தானபலம் அதனுடைய பார்வை அது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஐயா, பாவகத்தில் ராசி கட்டத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்குது, பாவகத்தில் குரு சுக்கரன் தனியாக போயிடுச்சு, கிடையாது. ராசி கட்டத்தில் இருக்கின்ற சேர்க்கை தான். அனைத்தையும் கணக்கிட்டு கொண்டு விட்டு பாவகத்தில், பாவக கட்டத்தில் அந்த கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ, வேற பாவம் மறிச்சா தன்னுடைய தசையில் மட்டும்தான், மற்ற இடத்துல எங்கேயுமே சொல்லலை, தன்னுடைய தசையில் அதனுடைய பாவக பலனை செய்யும், அந்த இருக்கும் வீட்டின் பலனை, அதாவது பாவக பலனை, இருக்கும் வீட்டின் பலன் இல்லை, அந்த நம்பருடைய பலனை செய்யும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது கூட இன்னைக்கு சில விஷயங்களை பொருந்தி வரல. ராசி கட்டமே முதன்மையானதுனால ராசி கட்டத்தின் துல்லியமாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பாவகம்.
அதையும் வந்து அடுத்தடுத்து உதாரண கட்டங்களோடு சொல்லுவோம். சரியா? சரி, இத்துடன் இந்த இதை முடிச்சுக்கிறேன். அடுத்து இதே மாதிரி வேறு வேறு சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள்.